Hey guys, welcome back to Supercharged Drivers. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின் வல்கேன். ஆஸ்டன் மார்டின் வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி அண்ட் லக்ஸரி கார்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் செய்கிறாங்க. ஆஸ்டன் மார்டின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஜேம்ஸ் பாண்ட் அண்ட் அதர் சீக்ரெட் ஸ்பை ஸ்டஃப் தான். ஆஸ்டன் மார்டின் வந்து 1913 லியோனல் மார்டின் அண்ட் ராபர்ட் பாம்ஃபர்ட் இவங்க ரெண்டு பேர்னால தான் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அண்ட் இந்த காரில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் காருக்காகவே பில்ட் பண்ண கார் அண்ட் 7 லிட்டர் V12 என்ஜினோட இருக்குது இந்த கார். ஓட்டுற வரைக்கும் சூப்பராக தான் இருந்துருக்கு, இப்போ வரைக்கும் சூப்பராக ஃபீல் ஆகுது. ஆன்லைன் பிளேயர்ஸ் கம்மனே இருக்க மாட்டானே. கார் எவ்வளோ லாங்காக இருந்துச்சு நீங்கள் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ரெண்டு சீனில் பார்த்துப்போம், பட் ஓட்டுறதுக்கு எனக்கு அப்படி ஃபீலே ஆகலை. வெயிட்டாகவோ சுத்தமாக வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் ஆகுது. லைக் ஸ்டீரிங்லாம் அப்படியே சொன்ன வெச்சு கேட்குற மாதிரி இருக்குது. ஹேண்ட்லிங் வேற லெவல். ப்ரோல ஆஸ்டன் மார்டின் காரனாலே இந்த கேமில் அப்படி தான் இருக்கும் போல் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா ஆஸ்டன் மார்டின் வேண்டேஜ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணேன், அதுலேயும் நான் இந்த மாதிரி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த பக்கம் தான் போயிருக்கணும், பட் அது மண் ரோடு, அதில் ஹைப்பர் கார் எடுத்துகிட்டு போனேன்னா திருப்பி எடுத்து விழுந்துருவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் போகல. இப்போ போய் ஒரு ரேஸை ஓட்டுவோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க எல்லாரும் அப்படியே லைனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனும் அமுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடுறது தெரியும். அண்ட் கார் என்தூசியஸ் இந்த காரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல. இவ்வளோதான் தெரிஞ்சதை சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நான் கீழே பின் பண்ணி வச்சுருவேன். ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ நம்ம இப்போ இந்த ரேஸை ஓட்டலாம். கார் வேற லெவலில் இருக்குங்க. ரேசர்ஸும் எல்லாம் டஃப் கொடுக்குறாங்க இப்போலாம். என்ன பறந்து இருந்துருச்சு. ரொம்ப நேரம் அமைதியாக இருக்குன்னு பார்த்து கோவப்படாதீங்க, பட் ரேஸ் ஓட்ட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டினா பேச மாட்டேன். மான் ஃபஸ்ட்டு போனோம்.
என் மேல தான் தப்பு, காரை குற்றம் சொல்ல மாட்டேன். ஓகே, அந்த லைன் கரெக்டாக பிடிச்சிட்டான். இப்போ நம்ம ஓவர் டேக் பண்ணுறத பார்த்து கமான் நம்ம முன்னாடி ஒரு வல்கன், அதுக்கு முன்னாடி ஃபெராரின்னு நினைக்கிறேன். அது ஃபெராரியா ஃபெராரின்னு ஆமாம் ஃபெராரி தான். ஐ டிஓ போயிட்டானே, அங்கே கொஞ்சம் ஓவராக பிரேக் டிஸ்டேக் போவாங்க. நான் ஓவர் டேக் பண்ண போகிறேன், நம்ம ஃபஸ்ட்டு போகிறோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் தான் இன்னைக்கு. பரவாயில்ல, யானைக்கும் அனுசரிக்கும், நம்ம தான் கிங்குன்னு எப்பவுமே இருக்க முடியாது. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு கீழே லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அமுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கும் கார் ரேசிங் அதெல்லாம் பிடிக்கும்னா. எனிதிங் சிமுலேஷன் ரேசிங் அந்த மாதிரி ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் நம்புவீங்க, உங்கள் சப்போர்ட் இப்படி காமிங்க, அப்போ தான் நானும் ஒரு சேனலாக நல்லா க்ரோ பண்ண முடியும். நம்ம சேனல் க்ரோ ஆக நானும் கேம்ஸ் நிறையா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலான்ருக்கேன். இப்போதைக்கு நம்ம கோல் என்னன்னு பார்த்திங்கன்னா, நவம்பருக்குள்ளே மானிட்டைஸ் பண்ணி 4005 வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல சேனலாக வந்துருவோம் நம்புவோம். இங்கே உதவி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கமான், லெட்ஸ் டூ திஸ் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க இப்பவே. நானும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் தரணும்னு ஆசைப்படுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிராஃபிக்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே அந்த பிங்க் கலரில் பூ, வெண்டு மில்லு, சார் வேற லெவலில் பண்ணுறாங்க. ஃபோர்ஸா ரேசன் ஃபைவ் இதை விட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்ஸா ரேசன் ஃபைவ் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவாமா. இது இப்போது யூகே யுனைடெட் கிங்டமை பேஸ் பண்ணி இந்த ஃபோர்ஸா ரேசன் ஃபோர் இருக்குது. அண்ட் இதே மாதிரி மெக்சிகோவில் பேஸ் பண்ணி ஃபோர்ஸா ரேசன் ஃபைவ் இப்போது ரிலீஸ் ஆக போகுது. ஃபோர்ஸா ஹாரைசன் ஃபைவோட ட்ரெய்லருக்கு நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, போட்டுருவோம். ட்ரெய்லர் ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சுன்னு தெரியும், பட் ஸ்டில் தமிழில் யாராச்சும் போட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பார்க்குற மக்கள் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், வேணும்னா நான் பண்ணுறேன். ஆக்சலரேஷன், ஹேண்ட்லிங், பிரேக்கிங் எல்லாமே செம்மையாக இருக்கு. ஆஸ்டன் மார்டினோட பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல. அப்போ ஒன் ஸ்மால் டீடூர் போய் ரேஸ் ஓட்டி பார்த்துருவோம். ஐ மீன் டாப் ஸ்பீடு எல்லாம் முடியுதான்னு செக் பண்ண முடியுதான்னு பார்த்துருவோம்.
என்ன இருந்தாலும் இந்த டனல்குள்ளே இருக்க சவுண்டே வேற லெவல் தான். த்ரீ செகண்ட்ஸ் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 3.5 or 4 seconds நினைக்கிறேன், 0 to 100. த்ரீ ட்வெண்ட்டி தான் டாப் ஸ்பீடு வரும்னு நினைக்கிறேன், 320, 330 கிட்ட. த்ரீ ட்வெண்ட்டி டு 330 தாண்டாதுன்னு தான் எனக்கு தோணுது, பார்ப்போம். இவன் என்ன ஓவர் டேக் பண்ணி போறான், நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும், அதான சீன் சீக்வென்ஸ். ஏய் சர்வனா, அவன் எதுக்கு அவ்வளோ டியூன் பண்ணி வச்ச கார் கொண்டு வந்து என் கூட ரேஸ் பண்ணுறான்னு தெரியல. நான் மோஸ்ட்லி ரியலிஸ்டிக்காக ஜாலியாக ரியல் லைஃப்பில் இந்த கார் எவ்வளோ இருந்தோ அதே பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நான் ஓட்டி கம்பேர் பண்ணி வீடியோக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் கண்ணா வந்து அந்த ரேஸ் ஓட்டுறதுக்கு வந்திருக்கான். புதுசாக பார்க்குறவங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது தெரியும். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் பெருசாக எதுவும் டொனேஷன்லாம் பண்ண தேவையில்ல, சும்மா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அமுத்தி வைங்க போதும். நம்ம சேனலை பெருசாக வளர்த்துறோம், ஒன்றாவே வளர்த்துறோம், பெருசாக கொண்டு போகிறோம். டாட் ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வருது. காரை பார்த்து ரசிக்கணுங்கிறவங்க வெயிட் பண்ணி அப்படியே பார்த்து ரசிங்க. இந்த காரும் ஆக்சுவலி டிசைன் வைஸ் செம்மையாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். தயவு செஞ்சு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை உங்கள் சப்போர்ட்டு. நம்ம இந்த சேனலை ஒன்றா பெருசாக வளர்த்துறோம், வளர்த்தலாம், ஒரு பெரிய கேமிங் கம்யூனிட்டி உருவாக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, சி யூ, பை பை, டேக் கேர்.